குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் போராடி கொண்டிருந்த மாணவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்தும் உளுந்தூர்பேட்டை வட்டார ஜமாத்துகள் சபை அனைத்து பள்ளிவாசல்களின் ஜமாத்தார்கள் மற்றும் பள்ளிவாசல் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, தவாகா உள்ளிட்ட கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் வெங்கடேசன் பேசுகையில், ஹிட்லர் எப்படி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்தாரோ அதே பாணியில்தான் இந்த மோடி அரசு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று இந்த சட்டத்தை இயற்றியுள்ளது. மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சிகள், கூட்டமைப்புகள் பலதரப்பு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் என்றும், இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள், இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து கட்சியின நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.